ஹலோ கைஸ், இந்த பாட்காஸ்ட்டில் அமேசான் நிறுவனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு அமேசான் நிறுவனத்தோட ஃபவுண்டர் யாருங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த அமேசான் நிறுவனம் எப்படி இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யமாக வளர்ந்தது அப்படிங்கிற வரலாறை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா அமேசான் நிறுவனம் பற்றி சில ஃபேக்ட்ஸை பார்க்க போகிறோம். சரி, வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த அமேசான் நிறுவனத்தோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப் பெசோஸ். இவர் 1964 பிறந்தார். இவர் யுஎஸ்ஏவை சேர்ந்தவர். இந்த ஜெஃப் பெசோஸ்க்கு வாலிப வயசு இருக்கும்போது எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் டிகிரி முடிக்கிறாரு. படித்து முடித்ததுக்கப்புறமா நியூயார்க்கில் இருக்கிற வால் ஸ்ட்ரீட்டில் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாரு. இந்த வால் ஸ்ட்ரீட்டுங்கிறது பார்த்திங்கன்னா உலகத்தோட பிஸ்னஸ் கேபிட்டல்னு சொல்லலாம். ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா பெரிய கம்பெனிஸோட பிஸ்னஸ் டீல்ஸும் இந்த வால் ஸ்ட்ரீட்டில் தான் வந்து பேசப்படும். அந்த அளவுக்கு வந்து இது ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி நியூயார்க்கோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் இந்த வால் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட வால் ஸ்ட்ரீட்டில் ஒரு கம்பெனியில் ஜெஃப் பெசோஸ் வேலைக்கு சேர்றாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு அந்த வால் ஸ்ட்ரீட்லேயே வேறு வேறு கம்பெனிஸில் மாறி மாறி வேலை செய்கிறாரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப நல்லா வந்து பிஸ்னஸை கற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் 10 வருஷம் கழித்து மெக்கன்சி அப்படிங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணி மேரேஜும் பண்ணிக்கிறாரு. இப்படியே லைஃப் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. அப்போது ஜெஃப் பெசோஸ்க்கு தான் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை வருது. அதே சமயத்தில் ஒரு செய்தி ஒன்று கேள்விப்படுறாரு. அது என்னென்னா, கடந்த 1 வருஷத்தில் இன்டர்நெட் யூசர்ஸோட அளவு 20 மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது. ஸோ ஜெஃப் பெசோஸ் வந்து தான் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அது வந்து இன்டர்நெட் பேஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தார். அப்போது அவருக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் சின்ன பொட்டி கடைகளும் இருக்குது, பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸும் இருக்குது. எல்லா கடையிலையும் வந்து வியாபாரம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இது வந்து ரொம்ப யூஸ்வலான விஷயம். பட் ஆனால் இதே பிஸ்னஸை வந்து நம்ம ஆன்லைனில் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப குறைஞ்ச செலவுலையே வந்து நம்ம நிறைய மக்களுக்கு சர்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஜெஃப் பெசோஸ் கண்டுபிடிச்சாரு. ஸோ இந்த ஐடியாவை போயிட்டு ஃபஸ்ட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் சொல்கிறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சிரிச்சுட்டு இந்த ஐடியாலாம் வந்து ஒரு பெரிய முட்டாள்தனம், இது வந்து வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லி அமைச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த ஐடியாவை ஜெஃப் பெசோஸ் அவரோட ஒய்ஃப் மெக்கன்சி கிட்ட சொல்கிறாரு. மெக்கன்சி வந்து இந்த ஐடியா நல்லா இருக்குது, இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெஃப் பெசோஸை வேலையை விட்டுட்டு இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான வேலைகளை ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. உடனே ஜெஃப் பெசோஸும் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போகிறாரு. போயிட்டு ஒரு பெரிய தொகையை வாங்கிட்டு சியேட்டலுக்கு கிளம்புறாரு. சியேட்டலுக்கு ஏன் போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் மாதிரியான பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாம் சியேட்டலில் தான் இருக்குது. ஸோ அங்கே போனால் இவரோட பிஸ்னஸ்க்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்பி சியேட்டலுக்கு போனார். அங்கே போயிட்டு ஒரு பழைய கேரேஜ் ஒன்றில் தான் வந்து அவரோட கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. அந்த கம்பெனியோட பேர் கடப்ரா. கடப்ரானா நம்ம தமிழ்லலாம் சொல்லுவோம் இல்லையா, ஜி பூம்பா அந்த மாதிரி. ஸோ கடப்ரான்ற பேரில் ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறாரு. பட் ஆனால் ஒரு லாயர் ஒருத்தர் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு, இந்த கம்பெனியோட பேர் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வேறு ஏதாச்சும் பேர் யோசிங்கன்றாரு. அப்படி அதுக்கப்புறமா ஜெஃப் பெசோஸ் யோசித்து ஒரு பேர் வைக்கிறாரு, அதுதான் அமேசான். பொதுவாக அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா அமேசான் அப்படின்னா காடுகள் இருக்குது, அது வந்து ரொம்ப பெரிய காடு. அதே மாதிரி அமேசான்ன்ற பேரில் நதி இருக்குது, அந்த நதியுமே ரொம்ப பெரிய நதி. ஸோ அமேசான் அப்படின்னா ரொம்ப பெருசு அப்படின்னு அசியூம் பண்ணி தான் இந்த கம்பெனிக்கு அமேசான்னு பேர் வைக்கிறாரு. சரி, இப்போது என்னென்ன ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஜெஃப் பெசோஸ்க்கு 5 ஐட்டம்ஸ் மைண்டில் வருது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், சிடிஸு, அதுக்கப்புறம் வீடியோ கேம்ஸு, அப்புறம் புக்ஸு. இதில் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரு, சாஃப்ட்வேர் இதெல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. புக்ஸ் தான் வந்து ஓரளவுக்கு கம்மியாக இருந்தது. ஸோ அதனால் ஆரம்பத்தில் அமேசானில் புக்ஸ் மட்டும் சேல் பண்ணலான்னு முடிவெடுக்கிறாரு. அப்புறம் புக்ஸ் வந்து வெளி மார்க்கெட்டை கிடைக்கிறத விட இங்கே கம்மியான விலையில் கிடைக்கும் அப்படின்ட்டு அட்வர்டைஸும் பண்ணுறாரு. அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவில் சிச்சுவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மக்கள் வந்து புக்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க ஒரு புக்கை வாங்கணும் அப்படின்னா 4-5 கடை ஏறி இறங்க வேண்டியதாக இருந்தது. ஸோ அதனால்
ஆன்லைனில் வந்து ரொம்ப கம்மியான விலைக்கும் புக்ஸ் கிடைக்குது, அதே சமயம் வீட்டிலே கொண்டு வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க அப்படிங்கிறதுனால ஆன்லைனில் வாங்கிறதுக்கு தான் வந்து மக்களும் ப்ரிஃபர் பண்ணாங்க. ஸோ அமேசானுக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே இருந்தது. ஆரம்பத்தில் அமேசானோட ப்ராசஸ் எப்படி இருந்ததுன்னா, ஒரு புக் ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா அந்த புக்கை போய் கடையில் வாங்குவாங்க, வாங்கிட்டு அது வாங்கின விலையை விட கம்மி விலைக்கு டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி லாஸ்டில் தான் ஆரம்பத்தில் அமேசான் நிறுவனம் ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த கம்பெனி ஆரம்பித்து 2 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் வந்து பயங்கரமாக டெவலப் ஆயிடுச்சு. எந்த அளவுக்குன்னா அமெரிக்காவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டில் இருந்தும் கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் 45 நாடுகள்லேருந்து கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு அமேசான் டெவலப் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் நஷ்டத்தில் தான் போயிட்டுருந்தது. அப்போவும் பார்த்தீங்கன்னா ஜெஃப் பெசோஸ் கொஞ்சம் கூட டயர்டாகவே இல்லை, தொடர்ந்து பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தார். நிறைய ஸ்டாஃப்ஸை வந்து ஹையர் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா புக்கை வந்து சில்லறை வியாபாரிக்கிட்ட தான் வாங்குவார். அதுக்கப்புறமா டைரெக்டாக போயிட்டு மேனுஃபேக்சரர்ஸ்கிட்டையே வாங்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் அவங்களால இன்னும் வந்து கம்மி விலைக்கு புக்ஸை வந்து சேல் பண்ண முடிஞ்சுது. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இருந்த நிறைய புக் செல்லர்ஸு அவங்க கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. இப்படியே வந்து ஒரு 5 வருஷம் கழிஞ்சுது. அதுக்கப்புறம் அமேசான் வந்து அமெரிக்காவில் இருக்கிற 1 புக் செல்லர் கம்பெனியாக டெவலப் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் 5 வருஷம் ஆயிருந்தாலும் அந்த கம்பெனி வந்து லாஸில் தான் இருந்தது. அதுக்கப்புறமா ஜெஃப் பெசோஸ் என்ன பண்ணாருன்னா, தான் ஏற்கனவே வந்து வால் ஸ்ட்ரீட்டில் ஒர்க் பண்ணார் இல்லையா, அங்கே அவருக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் பீப்புள் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த அமேசான் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண சொன்னார். இப்போ அமேசான் கம்பெனி ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டதுனால அந்த இன்வெஸ்டர்ஸும் வந்து கொஞ்சம் கூட தயங்காமல் வந்து அமேசானில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமேசான் கம்பெனி அடைஞ்ச வளர்ச்சி வந்து அசூர வளர்ச்சின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதுக்கப்புறமா அமேசானில் புக்ஸோடு சேர்த்து டெக்ஸ்டைல்ஸும் சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் சில ஆண்டுகளில் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் மேக்கப் ஐட்டம்ஸும் சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அமேசானில் கிடைக்காத பொருளே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லா ஐட்டத்தையும் சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2017 ஜெஃப் பெசோஸ் உலகத்தோட 1 பணக்காரர் ஆகிட்டார். 2021 வரைக்கும் அந்த பொசிஷனை தக்க வச்சுருந்தார். பட் ஆனால் எலான் மஸ்க் வந்ததுக்கப்புறமா 2வது இடத்துக்கு தள்ளப்பட்டார். 2021 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வால்மார்ட் தான் உலகத்தோட 1 ரீட்டெய்லராக இருந்தாங்க. பட் ஆனால் 2021 இருந்து அமேசான் தான் 1 ரீட்டெய்லராக ஆயிட்டாங்க. கோவிட் லாக்டவுன் வந்தப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து லாஸ் ஆனதாக சொல்கிறாங்க. பட் ஆனால் அமேசான் நிறுவனம் வந்து அந்த சிச்சுவேஷனில் கூட டெவலப் ஆகிட்டே தான் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. சரி கைஸ், இவ்வளோ தான் வந்து அமேசான் நிறுவனத்தோட வரலாறு. இனிமே அமேசான் நிறுவனம் பற்றிய சில ஃபேக்ட்ஸை பார்ப்போம். அமேசான் நிறுவனம் இவ்வளவு பெரிய கம்பெனியாக வளர்ந்ததுக்கு ஹார்ட் ஒர்க் தான் காரணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, ஸ்மார்ட் ஒர்க் தான் காரணம். ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி உலகம் முழுக்க நிறைய பொட்டி கடையில் இருந்து பெரிய சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் வச்சு நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் சேம் பிஸ்னஸை ஆன்லைனில் பண்ணால் பெரிய லாபம் பார்க்கலாம் அப்படின்னு அந்த சிந்திச்சு அவர் செயல்பட்டது தான் வந்து இந்த பெரிய வெற்றிக்கு காரணம். ஸோ கண்டிப்பாக இந்த அமேசானோட வெற்றிக்கு ஸ்மார்ட் ஒர்க் தான் காரணம்னு சொல்லலாம். அடுத்து இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அமேசான் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தெரியும், அதுக்கப்புறம் வந்து அமேசான் ப்ரைம் அப்படிங்கிற அந்த ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் நிறுவனம் தெரியும். பட் ஆனால் அது மட்டும் இல்லாமல் அமேசான் கிண்டில் இருக்குது, அதுக்கப்புறமா ப்ளூ ஓரிஜின் அப்படின்ட்டு ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 40க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கமெண்ட் பேஸ்டு வந்து ரிவ்யூ, அதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கு கமெண்ட் பண்ணலாம் அப்படின்றதையும், அதுக்கப்புறம் அந்த ரேட்டிங் 1-star, 2-star, 3-star இந்த ரேட்டிங் சிஸ்டம் இதெல்லாம் வந்து முதல்ல அறிமுகப்படுத்தினது வந்து அமேசான் நிறுவனம் தான். அறிமுகப்படுத்தினது மட்டும் இல்லாமல் அமேசான் நிறுவனம் வந்து அவங்க கஸ்டமர்ஸோட ஒரு கமெண்ட்டையும் வந்து படித்து பார்த்துட்டு அதை வந்து கன்சிடர் பண்ணி அதை வந்து சரி பண்ணுவாங்களாம். இந்த அமேசான் நிறுவனம் பற்றி நிறைய நெகட்டிவான கமெண்ட்ஸும் இருக்குது. இப்போது அது என்னென்னன்றதை பார்க்கலாம். அமேசான் நிறுவனத்தோட ஓனர் ஜெஃப் பெசோஸ் ரொம்ப கஞ்சத்தனமாக இருப்பாருன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு கஞ்சத்தனம்னா, அவர் முதல்ல கம்பெனி ஆரம்பித்தப்போ கம்ப்யூட்டர் வைக்கிறதுக்கு டேபிள் வாங்காமல் அதுக்கு பதிலாக ஒரு பழைய மரக்கதவை பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் ஜெஃப் பெசோஸ் இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு.
அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் தேவையில்லாத செலவை மட்டும்தான் குறைக்கிறோம், மற்றபடி எங்கள் கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் பண்ணுற சர்வீஸ்லேயோ இல்லை எங்கள் ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டியிலையோ எந்த குறையும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது, நிறைய கண்ட்ரீஸில் வந்து அமேசான் தன்னோட லேபர்ஸை அடிமை மாதிரி நடத்துகிறதா சொல்கிறாங்க. இதனால் நிறைய கண்ட்ரீஸில் போராட்டம் கூட வந்திருக்கு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஒரு வருஷமும் அமேசான் தன்னோட டெலிவரி ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக இவங்க லேபர்ஸை தான் வந்து ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, கஸ்டமர்ஸோட டீட்டெயில்ஸ் வச்சு சஜஷன் கொடுக்கறது. எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், நீங்கள் ஒரு 18 வயசு பொண்ணாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு சஜஷனில் வந்து மேக்கப் சாதனங்கள், அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸஸ்ஸு இதெல்லாம் வரும். இதே வந்து நீங்கள் ஒரு வயசான ஒரு பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரியான சஜஷன்ஸ் எல்லாம் கீழே வரும். இது வந்து இப்போ வந்து ஒரு காமனான விஷயம்தான், எல்லா வெப்சைட்லேயும் வந்து இது நடக்குது. பட் ஆனால் இதை அறிமுகப்படுத்தினது அமேசான் நிறுவனம் தான். ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இதுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு இருந்திருக்கு. இந்தியாலேயும் பார்த்திங்கன்னா அமேசான் நிறுவனத்துக்கு நிறைய எதிர்ப்பு வந்திருக்கு. எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா, ஹிந்து கடவுள்களோட படத்தை பொறித்து உள்ளாடைகள், அப்புறம் செருப்புகள், இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வந்து அமேசானில் சேல்க்கு வந்திருக்கு. அதுக்கப்புறமா பெரிய எதிர்ப்பு வந்ததுக்கப்புறமா இந்த பொருட்கள் எல்லாம் தடை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒருத்தர் வந்து மொபைல் ஆர்டர் பண்ணியிருக்காரு, அவருக்கு வந்து ஒரு செங்கல் கட்டி வந்திருக்கு. இதே மாதிரி இன்னும் நிறைய பொருட்கள் எல்லாம் வந்து மாற்றி மாற்றி அனுப்பியிருக்காங்க. பட் ஆனால் இந்த தடைகள் எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு அமேசான் இன்னும் இந்தியாவில் சிறப்பாக வந்து ஓடிட்டு தான் இருக்குது. அடுத்தது, இந்த அமேசான் வெப்சைட்டில் நீங்கள் வாங்க முடியாத சில பொருட்களும் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிகரெட்ஸு, அப்புறம் கிராக்கர்ஸு, அப்புறம் ஆயுதங்கள், அதாவது துப்பாக்கி, வெடிகுண்டு, இந்த மாதிரி ஆயுதங்களை வாங்க முடியாது. அதுக்கப்புறமா பெட் அனிமல்ஸை வாங்க முடியாது. உதாரணத்துக்கு உயிருள்ள நாய்கள், பூனைகள், அப்புறம் மீன்கள், இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வாங்க முடியாது. அதே மாதிரி காரு, பைக்கு, இந்த மாதிரி ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட பொருட்களையும் வாங்க முடியாது. அடுத்தது, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட வீடு, அப்புறம் நிலங்கள், இந்த மாதிரியும் வாங்க முடியாது. சரி கைஸ், அவ்வளோதான் இந்த பாட்காஸ்ட். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய பாட்காஸ்ட் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பாட்காஸ்ட்டில் சந்திக்கலாம். நன்றி.